பச்சை மாமலை போல் மேவழவா அச்சுதா அமரகேரே ஆயர்தம் கொழுந்தேனும் இச்சுவை தவிர யான் போந்திரனோ அச்சுவை பெரினும் வேண்டே அஞ்சனானந்தனம் வீரம் ஜானகி சோகநாசனம் கவீசமக்ஷஹந்தாரம் வந்தே லங்கா பயங்கரம் ஆஞ்சநேயமதிபாடலானனம் காஞ்சனாத்ரிகமனீய விக்கிரகம் பாரிஜாததருமூலவாசினிம் பாவயாமி பவமானநந்தனம் யத்ர யத்ர ரகுநாதகீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோசனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அன்பு நண்பர்களே, இன்று நாம் காண இருக்கக்கூடிய திருத்தலமானது கோவை மேட்டுப்பாளையத்திற்கு அருகே அமைந்துள்ள இடுகம்பாளையம் என்னும் தலத்தில் குடிகொண்டுள்ள அனுமந்தராய சுவாமி திருக்கோயிலாகும். இந்த க்ஷேத்திரத்திற்கு மேட்டுப்பாளையத்திலிருந்து பஸ்கள் உள்ளன. இதன் மூலம் பக்தர்கள் அங்கே தரிசிக்கச் செல்லலாம். இங்குள்ள ஆஞ்சநேயர் சிலை 8 அடி உயர சுயம்பு பாறையில் 6 அடி உயரமும் 5 அடி அகலமும் உடையவராக கம்பீரமான தோற்றத்தில் காட்சியளிக்கின்றார். இங்கு நேர்கொண்ட பார்வையுடன் அவர் இருக்கின்றார். இங்குள்ள பாறையோட பின்புறத்தில் அலங்கார நந்தி சிலை செதுக்கப்பட்டிருக்கு. இந்த நந்தி சிலை ராமலிங்கேஸ்வரர் பின்னோக்கி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரியான அமைப்பு வேற எங்கேயும் இல்லைன்னு பெரியவங்களாம் சொல்கிறாங்க. இதற்கு ஜெயமங்கள ஆஞ்சநேய சுவாமி திருக்கோயில் இடுமங்கலம் இடுகம்பாளையம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த பகுதியில் 3 சித்தர்கள் வாசம் செய்துருக்கிறதா அருள்மணமும் சக்தியும் நிறைந்துள்ளதாக பெரியவர்கள்லாம் சொல்கிறாங்க. இந்த கோயிலை தெற்க வந்து விநாயகர் கோயிலும் கன்னி மூலையில் ராமலிங்கேஸ்வரர் கோயிலும் அதனை ஒட்டி வடபுறம் செல்லுமுத்துக்குமரன் கோயிலும் அதுக்கு அருகில் பர்வதவர்தினி அம்மன் கோயிலும் ஒன்றை ஒன்று அடுத்தடுத்து ஒரே நேர்கோட்டில் அமைந்துள்ளது. இயற்கையாகவே பூமியிலிருந்து பொங்கி வரும் 7 தீர்த்தங்கள் இந்த கோயிலை சுற்றி இருக்கின்றன. ஆக மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் என்னும் 3 பெருமைகளையும் பெற்றது இந்த கோயில். இந்த கோயில் தலவரலாறு பற்றி பார்த்தோம்னாக்கா, இந்த கோயிலில் உள்ள கல்வெட்டில் கலியுகம் பிறந்து 4404 இந்த சிலை அமைக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுகிறது. சிவன் பார்வதி கோயில் சுவரில் மீன் சின்னங்கள் பொறிக்கப்பட்டிருந்தாலும் இந்த கோயில் 13 நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும்பாலும் ஆஞ்சநேயர் உருவச் சிலைகளெல்லாம் வலப்புறமாகவோ அல்லது இடப்புறமாகவோ திரும்பி நின்றுதான் கையில் கதை அல்லது சஞ்சீவி மலையை தாங்கிவாறு இருப்பதாகத்தான் அமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் இங்கே இருக்கிற ஆஞ்சநேயர் சிலை 8 அடி உயர சுயம்பு பாறையில் 6 அடி உயரமும் 5 அடி அகலமும் உடையற கம்பீரமாக காட்சியளிக்கின்றார். ஆஞ்சநேயரோட 2 கால்கள்லேயும் தாமரை மலர் போன்ற தண்டையும் வலது கையில் சுதர்சன சக்கரம் பொறிக்கப்பட்ட நிலையில் ஆசீர்வாதம் செய்கிற நிலையிலும் இடது கையில் சௌகந்தி மலருடனும் வாலி நுனிக்கு தலைக்கு பின்புறம் மணியுடன் நேராக நிமிர்ந்து அனைத்து உயிர்களையும் கனிவோடு நோக்கும் கருணை விழிகளோடு
காட்சி தருகின்றார். ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வலதுபுறம் கிழக்கு நோக்கி விநாயகர் கோயில் கட்டப்பட்டுள்ளது. இதில் பூமியிலிருந்து மேலெழுந்த ஒரு நீள்வடிவ சுயம்பு பறையில் விநாயகர், சூரியன், சந்திரன், ஆதிசேஷன், சிவலிங்கத்திற்கு பாலாபிஷேகம் செய்யும் காமதேனு ஆகிய ஆறு வடிவங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தலப்பெருமையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்கா கன்னிமூலத்தில் ராமலிங்கேஸ்வரர் கோயில் அமைந்திருக்கிறது. இங்கே நேர்த்தி கடன் செலுத்துறதுக்கு என்ன முறைன்னு சொன்னால், கோயிலுக்கு வர தாய்மார்கள்னு தங்களோட வீட்டிலேருந்து ஒவ்வொரு நாளும் சமையல் செய்யும்போது அரிசி எடுக்கிறாங்க இல்லையா, அப்போ அந்த ஆஞ்சநேயர் நினச்சி ஒரு கைப்பிடி அரிசியை எடுத்து ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு வைப்பாங்க. இவ்வாறு 30 நாள் எடுத்து வைத்த அரிசியை கோவிலுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இது மூலமாக பல மூட்டை அரிசி சேர்றது. இந்த அரிசியை கொண்டு தான் அன்னதானம் செய்யப்படுகிறது. ஆக பக்தர்களே, நாம் இந்த கோயிலை தரிசிக்க செல்லலாமா? வாருங்கள் நண்பர்களே. புத்திர் பலம் யசோதைரியம் நிர்பயத்துவம் அரோகதா அஜாட்டியம் வாக்படுத்துவம் ச ஹனுமத் ஸ்மரணாத்மவே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவ கிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் ஆலயம் ஆஞ்சநேயர் கோயில். அதாவது இது வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மேட்டுப்பாளையம் தாலுக்காவில் சிறுமைக்கு அருகில் உள்ள 5 கிலோமீட்டர் தள்ளியுள்ள இடுகம்பாளையம் இடுகம்பாளையத்தில் ஆஞ்சநேயர் கோயில் அமைந்துள்ளது. இக்கோயிலானது சாமியானது சுயம்பு, அதாவது சாமி ஒட்டினமாக இருக்கிற பாறை வந்து சுயம்பு பாறை. இது வந்து 8 அடி நீளம், 6 அடி உயரம். அன்றைய காலத்தில் புடிப்பிச்சுமா வடிக்கப்பட்டது. இது தலைவரான எப்படின்னா, ராமயான காலத்தில் ஆஞ்சநேயர் வந்து இந்த பாறை மேலே வந்து ரொம்ப காலம் தியானம் பண்ணியிருக்கார். அதை வந்து 1000 வருஷத்துக்குன்னு வியாசராய தீர்த்தர் அப்படிங்கிற இங்கே வந்தவர் தன்னுடைய ஞான சிஷ்யர்களை தெரிஞ்சு இதை பிடிச்சிட்டுமா வடிச்சிருக்கார். அவர் தான் இதை வடிச்சதுக்கான கல்வெட்டு ஆதாரமல் இருக்குது. 1990 சரித்திரா சிவன் எடுத்தாங்க. அதில் வந்து சாலி வருஷத்தில் கிருஷ்ணதார காலத்தில் வியாசராய தீர்த்தரால் பிரதிஷ்டமன்னு இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் மற்ற கோயிலில் பிரகார தெய்வமாக தான் இருப்பார். கண்ணன் கோயில், பெருமாள் கிருஷ்ணர் போனால் மூலவராக இருக்க மாட்டார், பிரகார தெய்வமாக தான் இருப்பார். சாயந்த முகமாக சஞ்சீவ மலை எடுத்துக்கோங்க, ஒருபக்க பார்வையாக இருப்பார். அல்லது பெருமாளை நமஸ்காரம் பண்ணுற மாதிரி பக்த ஆஞ்சநேயர் இருப்பார். நாமக்கல்லே வந்து நரசிம்பெருமாள் நமஸ்காரம் பண்ணுற மாதிரி தான் வெளிப்பிரகாரத்தில் பக்த ஆஞ்சநேயர் இருக்கார். ஆனால் இங்கே அவரே மூலவராக தத்ரூபமாக பக்தரை பார்த்து நேர்முகமாக கிழக்கு முகமாக விஸ்வரூப தரிசனமாக காட்சி அளிக்கிறார். அவர் எப்படி காட்சி கொடுனா, வலதுகை வந்து ஆசீர்வாதத்தில் வச்சுருக்கார். வலதுகை உள்ளங்கையில் சுதர்சன சக்கரை இருக்குது. இடதுகை வந்து இடது தொடையில் ஓடி சௌகந்தியா புஷ்பம் வச்சுருக்கார். இடதுமுழுக்கு தடாயுதம் இல்லை, சௌகந்தியா மலர், தேவலோக மலர், 100 வகையான நெருமங்கள் வீசக்கூடியது. பழைய புராணங்களில் பார்த்தா நாரதர் கையில் வச்சுருப்பார் சவிந்த புஷ்பம். வால் வந்து ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இந்த வால் வலதோரமாக வந்து தலைக்கு மேலே போய் இடதோரமாக மேல் நோக்கி இருக்குது. வால் நொடியில் மணி கட்டப்பட்டிருக்கு, அது ரொம்ப விசேஷம். யாசராயத்திட்ட பிரதிஷ்டம் சிற்பத்தில் வாழில் மணியும் இடதுகள் சவுந்த புஷ்பம் இருக்கும். வால்நொழி மேல் நோக்கி இருக்குது, அங்கே நவகிரகங்கள் அடக்கம். இங்கே வந்துட்டு போனாவே நவகிர தோஷமெல்லாம் நீங்கி கடைப்பட்ட அனைத்து காரையும் தடையெல்லாமல் நடக்கும் ஐதீகம். 94 வரைக்கும் சின்ன கோயிலாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஊர் பொதுமக்கள் திருப்பணி குளம் வச்சு திருப்பணி செஞ்சுருக்காங்க. இங்கே வந்துட்டு போனால் வாழ்க்கையில் ஒரு திருப்பமாக இருக்கும், நல்லா இருக்கும், வேண்டிக்கிங்க.